உடையானே தியதே இல்லானே நிறைவில்லேதி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குறையன் உள்ளம் குளிருமே தென்னாளுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலையில் சார் உங்கள் ராசி பலன் பார்க்காம நாங்கள் எங்கேயும் போகிறதில்லை, ராசி பலன் பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் போகிறது, ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை சொல்கிறேன், ரொம்ப பலன்கள் கொடுக்கறது. இங்கே திருஷ்டிக்கு வேண்டி யானை கண் வைக்க சொன்னேன். ஆஹா, எங்கள் வீட்டில் எத்தனையோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதி தரது முந்தி மாதிரி இல்லை. இன்னும் எனக்கு சில பிராயஸ்தம் பண்ண 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 எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறாள். இன்னொரு அம்மா ரொம்ப அழகாக சொன்னான், எங்கள் வீட்டில் முந்தியெல்லாம் நான் டிவியை போட்டாலே சத்தம் போடுவா, எங்கள் வீட்டுக்கார் சத்தம் போட்டுட்டே இருப்பார். இப்போ நான் சொன்ன ஒரே ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள சில விஷயத்தை சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்கள் ஆண்கள் வந்து வெளியில் போகும்பொழுது ஒரு வெத்தலை, அந்த வெத்தலையில் வந்து வெற்றி வேர் வச்சுட்டு காசை வச்சுட்டு போக சொன்னேலு, சரி இதை பயன்படுத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வச்சு பார்த்துட்டு போனார். அவருக்கு என்ன நடந்ததோ தெரில சார், ஆனால் அன்னையிலேருந்து நாம் பார்க்குறனோ இல்லையோ கார்த்தால் எழுந்திரிச்சு உங்கள் நிகழ்ச்சியை போட்டு பார்க்கறது உண்டு, ரொம்ப மன சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்மளுடைய பலன்கள் பயனுள்ள பலன்களாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தோட இன்றைய ராசி நட்சத்திர பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல பக்திமயமான நாள், இறைவனை சதா காலம் எப்பவுமே வேண்டிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தியாகி இறைவனுடைய நாமத்தையே சதா காலம் ஜபிக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்க யதார்த்தமா இருந்தாலும் குடும்பத்தில் யாராவது குலதெய்வ கோயிலுக்கு போறது, இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போறது, இல்லை அப்படியே போவேன் சுவாமி எழுத்தாப்புல வர்றது, இந்த மாதிரி தீர்க்கமான தரிசனங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. ஆன்மீக விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு தெய்வாம்சமாக திடீர்னு பார்த்துட்டோம்னா நல்ல நல்ல கனவுகளாக வந்து அதெல்லாம் பலிதமாகும், சுவாமியினுடைய தரிசனங்கள் கிடைக்கும், சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கும். இன்னைக்கு ஆன்மீகமயமான பக்திமயமான அற்புத நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்காக வேண்டுவள், அதே மாதிரி கணவருக்காக மனைவி வேண்டுறது, அப்பா அம்மாவுக்காக குழந்தைகள் வேண்டுறது, இந்த மாதிரி நல்ல பக்திமயமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அற்புத நாள், பரிசு கிடைக்கிறதுக்குண்டான நாள்னே சொல்லலாம், செஞ்ச வேலைக்குண்டான நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் தான் சில நேரங்களில் கோச்சுன்னு இருப்பேன், யதார்த்தமாக சட்டுன்னு கோபம் வந்துடும். ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாள், எதையுமே ஸ்திரமாக ஹேண்டில் பண்ணும், ஒரு நேரம் சரியாகலன்னா அதில் சின்ன கோபம் வந்துடும், இதை எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கலன்னா அதில் சில கோபம் வந்துடும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா யாராவது பேசுறத ஏற்றுக்க முடியாத கோபம் வந்துடும் வீட்லேயும் சரி, அதில் சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகள் உண்டு, லாபம் உண்டு, மேலதிகாரியின் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, புதிய வேலை மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல பெயர்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காளி வழிபாடு, பைரவர் வழிபாடு,
வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. ஏதாவது சில நேரங்களில் மனசில் யோசிச்சுட்டே இருப்போம், அந்த யோசனை கடைசியில் பயமாக மாறிவிடும். ரொம்ப எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க, என்ன பண்ணுவோமோ அப்படின்னு யோசனையா, பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஐயோ என்ன பண்ணுவோமோ எதை பண்ணுவோமோன்னு யோசிச்சுட்டு இருப்பார். ரொம்ப உடல் உபாதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தா அந்த உடல் உபாதை ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நடந்ததை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்ததுன்னா எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே முடியாது. அது மாதிரி சிந்தனை செய்யறத வச்சுடலாம், ஆனால் அதீத சிந்தனை ஆகாதுன்னு சொல்லுவான். பல நேரங்களில் பல வேலைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும், அந்த எல்லா மனுஷனோட சேர்ந்து அந்த பிரச்சனையை சமாளித்து அதை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வழிகளை தேடினா நல்ல பலன்கள் உண்டு. பயத்தை போக்கி நன்மையை பறக்கக்கூடிய அற்புத வழிபாடெல்லாம் இன்னைக்கு பண்ணலன்னா வெற்றி நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ரோஸ் நிறம். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களுக்கு பகை போய் நன்மைகள் பெருகக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சில நேரங்களில் மறைமுக எதிரி, நேர்முக எதிரி நம்ம கூடவே இருந்துட்டு இருப்போம், உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் வெளியில் பேசிட்டு இருப்போம். அதனால் யதார்த்த உண்மைகளை பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. உண்மை தான் பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ரகசியங்களும் சொல்லப்படாது, யோசிச்சுட்டு சொல்கிறது நல்லது. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், எனக்கு என்றைக்கு நிம்மதி வரும் அப்படின்னு கேட்டுருக்கிற வாழ்க்கை முயற்சிகள் நிச்சயம் உண்டு, லாபங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிற வாழ்க்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி வேலைக்கு சில நேரங்களில் தாமதமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் மேலதிகாரிகளுக்கு அதுவே சில நேரங்களில் கோபமாக வரலாம். கல்யாண விஷயங்களில் சட்டு சட்டுன்னு காலா நேரத்தில் பண்ணிக்கிறதும் நல்லது. இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்கிறதையும் தவிர்த்துக்கிறதையும் நல்லது. தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கும், வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன், வெக்காளியம்மன் வழிபாடு வெற்றி தரும், அற்புதமான வழிபாடு. எல்லா காரியங்களில் சில நேரங்களில் இறக்கப்பட்டு பண்ணி கூட இருந்தவாள்லாம் நல்ல நிலைக்கு வருவா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிண்டு திருப்பி இறங்கி திருப்பி ஏறும்பொழுது மன வருத்தங்கள் இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பப்படாது, நன்னாதான் இருந்தா முந்தி இப்போ என்ன இப்படி இருக்கா, நம்மளாலேயே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவ செயல்பாடுகள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது, கடனுக்காக கடன் வாங்குவதை தடுத்துக்கிறது நல்லது. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கலாம். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதியதோரு இடத்தை பார்த்து அதை திறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு பிரயாணம் போகிறவாளுக்கு வெற்றி உண்டு. சிறு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும், பேச்சு நல்ல பலன்களை தரும், ஒப்பந்தங்களில் வெற்றியை தரும். எதிரிகள் உங்களிலிருந்து விலகி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய தினம், நல்ல நல்ல முன்னேற்றமான செயல்பாடுகள்லாம் செய்வேன். எழுத்து பணியில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி செய்தித்துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்யூனிகேஷன் சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவா, ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வேண்டும். கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்தின் மூலமாக ஏதேனும் இடம் வாங்கலாம், ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். திருமண காரியம் நல்ல முன்னேற்றம் தரும், நல்ல வெற்றியும் தரும். ரொம்ப நாள் இல்லாத தூர பிரயாணங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணவே, மதுசூதனா, திருவிக்மணா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா, ஹரே கிருஷ்ணாங்கிற பிரார்த்தனை வெற்றி தரும் பிரார்த்தனை. துளாராசி என்பர்களுக்கு பிரீதி, நினைச்ச காரியத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் யோசனை
இந்த யோசனையினால என்ன ஆகும்னு கேட்டுட்டேன்னா, அந்த கால தாமதமாக அந்த வேலையை விட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வெற்றி உண்டு, இந்த நேரத்தில் யோசனையும் உண்டு. ஆக சில குழப்பங்கள் இருக்கும்போது கூட இருக்கிறவாள்கிட்ட, பெரியவங்க கிட்ட, அனுபவசாலிகிட்ட கேட்டு இந்த காரியத்தை பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பூர்வீக சொத்து வந்து சேரும், இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக அந்த வழக்குகள்லாம் நிவர்த்தியாகும், சகோதர சகோதரி கூட இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும், ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிகழக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பல காரியத்தை செய்வேன். வயசானவா சின்னவங்களுக்கு உதவியான சில விஷயத்தை எடுத்து பேசுவா. சிலர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய அறிவுரைவா, வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எடுத்து நமக்கு சொல்லும்பொழுது அது பெரிய ஒரு அறிவுரை. அதெல்லாம் எடுத்து அப்படியே செஞ்சோம்னா, அப்ளை பண்ணோம்னா நிச்சயம் நல்ல லாபமும் வெற்றியும் கூடி வரும். முயற்சிகள், விடாமுயற்சிகள் லாபத்தை தரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், கடன் சம்பந்தமான உபாதைகள் தீரும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினம், திடீர் பிரயாணம் இருக்கும், வெற்றியை தரக்கூடிய தினமாக இருந்துருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது, எலக்ட்ரானிக் சம்பந்தமாக கம்ப்யூட்டர் சம்பந்தமான பொருட்கள்லாம் வாங்கி அதை உபயோகப்படுத்தும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆஹா அற்புதமான மகிழ்ச்சியாக முகத்தில் இருந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மன சந்தோஷப்படுவார். நிறையா பேர் பார்த்துட்டு இல்லைனா இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்குவோம், முதல் நாள் நைட்டே போட்டு பார்த்துருவான், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதேனும் பொருட்கள் வாங்கி உடனே அதை உபயோகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அதீதமான ஆர்வமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுசு ராசிக்கு வரவுகள் உண்டு, செலவுகளில் சில நேரங்கள் விட்டு போகும், ஆனால் வரவுகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான தினம், புதிய ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு, அவ மூலமான புதிய புதிய கான்ட்ராக்ட், மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் தொழிலில் இருந்துருக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். புதிய நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், அவள் மூலமாக சில வியாபாரங்களில் அனுகூல்யமாக இருந்துருக்கும். கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் திடீர் பிரயாணங்களும் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா, சில நேரங்களில் விரயம் தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கும். எதுக்கு போகிறானே தெரியாது. ஒரு நண்பர் கூப்பிடுவார், போவா, அவா செலவு பண்ணுவா. ஒரு காரியத்துக்காக இங்கேருந்து வெளியூர் போவா, திரும்பி வந்துடுவா. சில நேரங்களில் அலைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. உடம்பு பாதைகள்லாம் பாதிக்கப்பட்டவா கூட இருந்து அவளை கண்காணியமாக கவனிச்சுக்கிறது நல்லது. சில நேரங்களில் ஓய்வெடுத்து பல காரியத்தை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. வேலை மாற்றம் நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு லாபம் உண்டு. இன்றைய தினத்தில் தடங்கள் தரக்கூடிய காரியத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்திச்சு அதில் விரயம் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருத்தணி முருகன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவு உண்டு, வெற்றி உண்டு, பேருக்கேற்ற புகழும் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு லாபம் உண்டு. கேமரா சம்பந்தமா, எடிட்டிங் சம்பந்தமா, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, நடிப்பு சம்பந்தமா இருந்துருக்கிறவாளுக்கு, அரசியல் சம்பந்தமா இருந்துருக்கிறவாளுக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா, ஃபினான்சியல் அட்வைசராக இருந்துருக்கிறவாளுக்கு, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, வாளுக்கெல்லாம் அமோகமான நாள். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். திருமண காரியம் வெற்றி உண்டு. யாரேனும் யதார்த்தமாக ஏதாவது பேசுவோ அதை செயல்படுத்துவேல் வெற்றி உண்டு. அவளை பற்றி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பா, இதெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு புத்திமதியாகவும் இருந்துட்டு இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் லாபகரமாக முடியும்.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிவிட்டா அது அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்குது, வைராக்கியம் ஜாஸ்தியா இருக்கும். அவ ஏன் என்ன சொன்ன, அவ ஏன் இப்படி சொன்ன, அவன் ஒரு தடவை தான் சொல்லியிருப்பா, அவன் ஆயிரம் தடவை அதை பத்தியே பேசிட்டு இருப்பா. இது ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னா, ஏன் இப்படி சொன்னாங்கிற யோசனை. கணவன் மனைவி இருந்துட்டா இவா வீட்டை பத்தி அவா சொல்ற, அவா வீட்டை பத்தி இவா சொல்ற, யாரானும் சொந்தக்காரன் வந்துட்டு போனா அன்னைக்குதான் கழகமே நிச்சயம் உண்டு. சொந்த பந்தங்களை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது சில நேரங்கள் ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா அந்த குழப்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதெல்லாம் விட்டு விட்டு வேலை வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னாலாம் நல்ல லாபம் உண்டு. இதை பத்தி நினைச்சா பணம் வர வர போறதா கிடையாது, நினைச்சா ஏதாவது நடக்க போறதா அதுவும் கிடையாது. ஸோ அடுத்தெண்ண அடுத்தெண்ணங்கிற முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது நல்ல லாபகரங்கள் உண்டு, வெற்றியும் உண்டு. பிரச்சனைகள் இன்று இருக்கும், நாளை மறையும். அதனால் எதையும் பற்றி சிந்தனை செய்யாது தெய்வீக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம், அதிர்ஷ்ட எண் பார்த்தோம், தெய்வீக வழிபாடை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி எப்படி இருக்குது நாள் நட்சத்திரங்கிறத பார்த்தோம், இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. நமக்கு எத்தனையோ இடர்கள் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், அதெல்லாம் சகிச்சுட்டு இருப்போம். ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு வேலைக்கு போயிருப்போம், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருந்துன்னு இருக்காது. என்னமோ என் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த வருமானம் வந்தால் நல்லா இருக்கும், எங்கேயாவது மாறலான்னா ஒரு மனசில் ஒரு சில நெருடல் பயம் இருக்குது. என்னமோ தெரியல சார், நான் ஒத்தையில் இருந்தால் அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன், குடும்பத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி யோசனை இருந்துன்னு இருக்கு. இந்த மன கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய குளறுபாடுகள்லாம் போய் மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறதுக்கு என்ன நான் வழிபாடு பண்ணோம். இன்னைக்கு மன நிம்மதிக்கும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் போட்டு போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மனசில் என்னதான் கஷ்டம் இல்லை, படிக்கிற குழந்தைக்கு படிப்பில் சங்கடம் இருக்கும், வேலைக்கு போகிறவாளுக்கு வேலையில் சங்கடம் இருக்கும், உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உத்தியோகத்தில் சங்கடம், தொழிலில் இருக்கிறவாளுக்கு தொழில் சங்கடம், கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஆகலையேன்னு சங்கடம், ஆனவாளுக்கு ஏன் ஆயிடுத்துன்னு சங்கடம், குழந்தை இல்லாதவாளுக்கு இல்லையேன்னு சங்கடம், குழந்தை இருந்தவாளுக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்னு சந்தேகம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. யாருமே எனக்கு ஒத்து வரலன்னு சொல்லுவா, நம்ம யாருக்கும் ஒத்தும் போக மாட்டோம். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கிறதுல இதை சமாளிக்கிறதுக்கு உண்டான திறமையும் மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள்லாம் போய் இறைவனுடைய அனுகிரகத்தில் மன நிம்மதி பெறத்துக்குண்டான ஒரு வழிபாடு. நம்ம ஆஞ்சநேயர் படம் நம்ம ஆற்றுல வச்சுட்டு இருப்போம். இந்த ஆஞ்சநேயர் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீராமர் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் படம் தருவா. இந்த ஆஞ்சநேயர் படத்தில் முதல்ல உள்ள ஃபுல்லாக சில்ல உள்ள முழுக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். இந்த படத்துக்குள்ளே பூரா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். ஆஞ்சநேயருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்றா பொட்டு வச்சுட்டே வரணும். டெய்லி சந்தனம் குங்குமம், இப்படி சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ராமஜெயத்தை சொல்லிகிட்டே வைக்கணும். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அந்த ராமஜெயத்தை சொல்லிகிட்டே அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர, சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர வாளுக்கு, அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர சுவாமியினுடைய அந்த பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதத்தினுடைய கட்டவரல் வலது கால் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு சுத்தீலும் வந்து கடைசியில திருப்பி அதே இடத்துல அந்த இடது கால் நுனியில முடிக்கு பொழுது நம்ம பிரச்சனைகள் எங்கேனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்ரீராமஜெயத்தை முழுசா எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ராமஜெயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தாம்பாளத்துல வச்சுண்டு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் வச்சு கோயிலில் கொண்டு போய் சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். பண்ணும்போது நமக்கு எங்கிருந்து அந்த பிரச்சனைகள் போச்சுன்னே தெரியாது, மனதில் ஒரு அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் மாருதி ரூபன்
ஆஞ்சநேயர் வழிபாடு மகத்துவமான வழிபாடு, மனதில் நிம்மதி தரக்கூடிய அற்புத வழிபாடுன்னு சொல்லி இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய பூர்ணமான அனுகிரகத்தில் இன்றைக்குண்டான பலாபலன்களை முழுசாக பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல் பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகண்டம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பி ஜெய்கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.